அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்தலும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே இந்த யூடியூப்பில் வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி இந்த யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த சின்ன ஒரு ஷார்ட் மெசேஜை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். இதை கேட்டு நீங்கள் பலன் பெறும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த கடைசி நாட்களிலே உலகத்துக்கு ஏதுவான சுவிசேஷம் பேசாமல் மக்களை உலகத்திலிருந்து ரட்சித்து பரலோகத்துக்கு அனுப்புவது எங்களுடைய திட்டமும் எங்களுடைய நோக்கமுமாக இருக்கிறது. ஆனபடி நீங்கள் பரலோகத்துக்குரியதை சிந்தித்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வசனம் மூலம் அறிந்து நீங்கள் நடக்க வேண்டும் என்று நான் தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் திகழான வாசல்களை ஜனம் காண்பிக்கிறதை பார்க்க முடியும். நிறைய பேர் எங்களுடைய வாசல்ல வாங்கள் பரலோகத்தை அடையலாம், எங்களுடைய வாசல்ல வாங்கள் பரலோகத்தை அடையலாம், எங்களுடைய வாசல்ல வாங்கள் பணம் சம்பாதிக்கலாம், எங்களுடைய வாசல்ல வாங்கள் அநேக நன்மைகளும் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி திகழான வாசல்களை காண்பித்து கொடுக்க மக்கள் உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமீப காலமாக சபரிமலை என்னும் வாசல், இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேளாங்கண்ணி என்னும் வாசல், ஏழுமலையான் என்று சொல்கிற வாசல், இப்படி திகழான வாசல்களை ஜனங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாசல் எங்கே சேரும் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியவில்லை. திகழான அந்த வாசல்களுக்கு தலைவன் யார் என்று சொல்லி ஜனங்களுக்கு தெரியவில்லை. ஆனபடி அநேக தவறான வாசல்ல போய் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். அந்த தவறான வாசலை விட்டு இயேசுவின் பக்கம் வரத்தான். இயேசு நேரே வந்து ஒரு பிள்ளையை அபதரித்து அவர் மரித்து உயிர்த்தெழும்பி அந்த ஆவிக்குரிய வாசலை இயேசு காண்பித்தார். ஆனால் அதைவிட மேலாய் ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் அநேக உலக மனிதர்களை தெய்வமாக்கி கொண்டு அவர்கள்தான் வாசல் என்று சொல்லி ஜனங்கள் அவர்களை பின்பற்றி அழிந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். கடந்த நாள் ஒரு ஒன்று ரெண்டு இடங்களில் நான் போகும்போது இந்த ஈசா மையத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த மனிதனுடைய ஃபோட்டோயை பார்த்தேன். அவர்கள் அதை வணங்குகிறார்கள். அதை அவர்கள் வணங்கி அந்த ஃபோட்டோயை அவரை தெய்வமாக்கி கொள்ளுகிறார்கள். காரணம் அவர்கள் ஏன் தெய்வமாக்கி கொள்ளுகிறான்னு சொன்னால் இவர்களுக்கு பிறமே இருக்கின்ற ஒரு தீய சக்தி உண்டு. இவர்களுக்கு பிறமே இருக்கின்ற ஒரு சக்தி. அந்த சக்தி என்ன செய்யணும் சொன்னால் இந்த பிள்ளைகள் செய்கிற பிஸ்னஸில் நிறைய லாபம் கொடுக்கிறது, இவங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, உலக பிரகாரமான நன்மைகளை இதனாலே வருகிறது என்று சொல்லி இப்போது இந்த ஈஷாமே நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த நப சகோதரன் இந்த சில இடத்துல கடவுளாய் மாறியிருக்கிறதை பார்க்க முடியும். கடவுளாய் மாறியிருக்கிறதை பார்க்க முடியும். இதே போல் சில இடங்களில் கேரளாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கன்னியாகுமரியில் கூட ஸ்ரீ நாராயண குரு, அவர் சாதாரண ஒரு மனுஷன், சாதாரணமாய் வாழ்ந்தவர், அவரிடத்தில் ஏதோ ஒரு வல்லமை உண்டென்றும் கண்டு அவரை சில பின்பற்றுவது உண்டு. அவரும் மரித்து போனார். அவருடைய மரித்து போன பின்பு அவருடைய பாணி, அவர் எடுத்துக்கொண்ட சில நல் நடக்கைகள் ஜனங்கள் பின்பற்றி அவரை தெய்வமாக்கி கொள்ள சில ஜனங்கள் உண்டு. அவருடைய ஃபோட்டோவும் அவருடைய படங்களும் அவர் இன்றைக்கு ஒரு தொழுகைக்குரியவராய் மாறிவிட்டார். தொழுகைக்குரியவராய் மாறி பல இடங்களிலும் அவரும் ஒரு வாசல் என்று ஈஷா மையம் காண்பிக்கும் போல இவரும் ஒரு வாசல் என்று சொல்லி ஜனங்கள் அந்த வாசலை பின்பற்றி கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒரு சாய் பாபா, அவர் ஒரு முசல்மான், அவர் வந்து முசுமான்லேருந்து கன்வெர்ட் ஆகி
அவர் ஒரு பக்தனாய் வெளிப்பட்டார். அவர் பயங்கர அற்புதங்களை காண்பிக்காதாகவும் அதிசயங்களை காண்பிக்காதாகவும் பல டூப்ளிகேட்டான காரியங்களை காண்பித்து அவரும் ஜனங்களை வஞ்சித்தார். இந்த நாளில் அவர் இறந்து போனார். இந்த நாளிலும் சென்னை முதல் கன்னியாகுமரி பல இடங்களிலும் அந்த சாய்பாபாவும் ஒரு வாசல் என்று சொல்லிதான் அநேக பில்டிங்கள், கோடிக்கணக்கான பில்டிங்கள் அவருடைய பேரிலும் அவருடைய படத்தை வைத்து அவருடைய சில உருவங்களை வைத்து இன்றைக்கு வணங்கி ஜனங்கள் அதை ஃபாலோ பண்ணி அவரையும் இன்றைக்கு தெய்வமாக்கி கொண்டார்கள். நான் கேட்கிறேன், மனுஷனுக்கு தெய்வனாக முடியுமா? மனுஷன் தேவனை அறிந்து தேவனுடைய வழியை காட்டுறதே மனுஷனை தவிர மனுஷனுக்கு தேவனாக முடியாது. இப்படி பல வழிகளிலே ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கதை பார்க்க முடியும். இந்த வழிகள் ஒன்றும் பரலோகத்தை போய் சேருகிற வழி அல்ல. இந்த வழிகள் எல்லாம் உனக்கு பூமியிலே சமாதானத்தை தருகிற வழியும் அல்ல. ஏன்னு சொன்னால் பூமியிலே ஒரு சமாதானம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் சமாதானம். இயேசு கிறிஸ்து இல்லாம ஒரு சமாதானம் இந்த பூமியில கிடையாது. ஆனபடி இப்படியான வழிகளை காட்டுறாங்க, அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார். இந்த வழிகளுக்கெல்லாமே பாபிலோன் தான் காரணம். பாபிலோன் தான் ஆதிகாலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆதி அம்சம் 10 அதிகாரத்தில் நிம்ரோத், சிம்ராமி, தாமுஸ், இந்த சிம்ராமியினால்தான் அவருடைய ஒரு பொய்யினால்தான் சிலை வழிபாடுகள் உண்டானது, சஷ்டி ஆராதனை உண்டானது. அதற்கு பின்பாக தான் உலகம் முழுவதும் சஷ்டி ஆராதனை வந்தது. இப்போ ஜனங்களுக்கு ஏது தெய்வத்தை உண்டாக்க வேண்டும் என்று தெரியவில்லை. எல்லா இடங்களும் நூதனமான புது புது தெய்வங்கள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. நூதனமான கத்தோலிக்க மார்க்கத்திலும் நூதனமான தெய்வங்கள் எழும்பிக் கொண்டே இருக்காது. நூதனமான தெய்வங்கள் எத்தனை மரியாள் இல்லை, எத்தனை யோசியப்பன் இல்லை, எத்தனை சீசன் இல்லை, எத்தனை இயேசுன்னு இல்லை, குழந்தை இயேசு என்றும் பெரிய இயேசு என்றும் பல பிரிவுகள்னால பேர் போட்டு கிறிஸ்தவம் முடங்கி கிடக்கின்ற ஒரு காலகட்டம். அப்படி இந்த வாசலை நிறைய தவறாய் காண்பிக்காதனால பார்த்தீங்க சொன்னா வெளிப்பாடு 16:8 சொல்றது, பாபிலோனை சபித்தா பாபிலோனிலிருந்து வந்த சிருஷ்டி ஆராதனை உலகம் முழுவதும் கிடக்காதனாலே அந்த மதுவை ஜாதிகள் குடித்தார்கள். அது ஒரு மதுவை போல, ஒரு பிராண்டி சாராயத்தை போல உலகம் எங்கும் அது பரவி கிடக்காது. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை யாருக்கு ஒப்பாக நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு வார்த்தையினால் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவரை ஒரு சின்ன ஒரு பொம்மை ஒரு கல்லை வைத்து தேடினார் வர முடியுமோ? அப்படி இல்லையே. ஆனபடி அந்த தேவனை எப்படி தேட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு பாதையை காண்பித்திருக்க. அந்த பாதையினாலே பாதையிலே போகும்போது மாத்திரம்தான் அந்த வாசல் உங்களுக்கு திறக்கும். எப்போது அந்த வாசல் திறக்குன்னு சொன்னால், எப்போது நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே வரும்போது தான் உங்களுக்கு அந்த வாசல் திறக்குது. நான் உன்னை கண்டேன், நான் உன்னை பார்த்தேன், நான் உன்னை அறிந்தேன். அவர் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு பிறப்ப பின்புதான் உனக்கு அந்த வாசல் திறக்கிறது. நீயும் அந்த வாசலை கண்டுபிடிக்க முடியும். அதுவரை அந்த வாசலை கண்டுபிடிக்க முடியாது. யோவான் 10:9 சொல்லும்போது நானே வாசல் என்று சொன்னா இயேசு. அந்த வாசல்ல போனாதான், சரியா போனாதான் கடைசி நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவன் இருக்கிற இடத்துல போய் சேர முடியும். பழைய ஏற்பாடு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை கானானில் கொண்டு சேர்ப்பதற்காக ஆண்டவராய் கத்த செங்கடலை பிழந்த பின்பு சில மிரற்கல்கள், அற்புதங்கள், அடையாளங்களை கண்ட பின்பு அவர் வந்து இஸ்ரவேலுக்கு கொடுக்க நியம பிரமாணத்தில் ஒன்று, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மாவிலிருந்து பால் ஊட்டும் போதே தேவன் யார் யார் என்று சொல்லி கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு பால் ஊட்டும் போதே நீங்கள் கடவுள் யார் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்கள் இப்போது என்னை கண்டிருக்கிறீங்க,
இதை நீங்கள் மார்பிலிருந்து பால் கொடுக்கும் போதே உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றுதான் கட்டளை கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளையை ஆனபடி அந்த கட்டளையின்படி அவர்களை நடத்தி கொண்டு வந்தாலும் அந்த பிள்ளைகள் சரியாய் ஆண்டவரை அறியவில்லை, காணல சேரவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதே போலத்தான் இந்த புதிய பட நாட்கள் 2020 வருடமாக நீங்கள் சரியா இயேசு கிறிஸ்துவின் வாசல் என்ன என்பதை நன்றாய் அறிந்து கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு மார்பிலிருந்து பால் கொடுக்கும் போதே இப்போதே நீங்கள் இயேசுவை விவரித்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சால்வேஷனை விவரித்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர் மரித்து உயிர்த்தெழும்பினதை விவரித்து சொல்லிக் கொடுத்து நீங்கள் அவளை வளர்த்தி இப்படி உள்ள சில மனுஷ தெய்வங்களுக்கு உங்கள் பிள்ளைகளையோ நீங்கள் அடிமைப்படுத்தாதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். அது மரண வழிகளை அநேகர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை இன்றைக்கு பேச முடியாத அளவில் கவர்மெண்ட் எல்லாம் சட்டங்கள் இருக்கிறது, கொடூரமான சட்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கிறது. ஆனபடி இதொன்றும் பேச முடியாதபடி கிறிஸ்தவம் அடிபட்டு கொண்டு கிடக்கிறது. கிறிஸ்தவம் அடிபட்டு கலக்கமாக இருக்கிறது. ஏன்னு சொன்ன கிறிஸ்தவத்தில் ஃபேமஸ் ஊழியக்காரர்கள் கூட ஏதோ மறைத்து ஒரு ஊமைகளை வெளிப்படுத்தி பரிசுத்தாய் பரிசுத்தாய்ன்னு சொல்கிறாங்களே தவிர உண்மையான சத்தியம் ஒருவனும் பேசுவது கிடையாது. தங்களை காத்து கொள்ளுகிற மேய்ப்பர், தங்களுடைய வயர்களை மாத்திரம் பார்த்து கொள்ளுகிற மேய்ப்பர், தங்களுடைய குடும்பங்களை நலமாய் பார்த்து கொள்ளுகிற மேய்ப்பர், தங்களுக்கு திகழான ஆடுகள் வர வேண்டும் என்று சொல்லி சத்தியத்தை மறைத்து பேசுகிற மேய்ப்பர்கள். இது இருக்கும் காலம் கிறிஸ்தவம் வளராது. ஆனபடி நீங்கள் மிக தெளிவாய் ஓடினால் அந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து சொன்னது, நான் தான் உனக்கு வாசல், வேற வாசலே கிடையாது. வேதம் சொல்லுகிறது அவரே என்றி வாசல் இல்லை. அப்போஸ்தலர் 4:12 அவரே என்றி ஒரு வாசல் இல்லை. இயேசு வழியினால் போனால் மாத்திரம்தான் நீ அந்த மோட்சத்தை பரலோகத்தை அடைந்து கொள்ள முடியும். பரலோகத்தை அடைந்து கொள்ளாமல் இருந்தால் நீ நித்திய காலமாய் அந்த நரக அக்கினைக்குள்ளே அந்த அக்கினி கடலுக்குள்ளே போக வேண்டியது இருக்கும். அப்போ சாத்தான் லூசிபர் அவனுக்கு ஆண்டவராய கத்த அக்கினி கடலை வைத்திருக்கிறார். அவனுக்கு அக்கினி கடலை வைத்திருக்கிறதுனாலே உங்களை அநேகரை அதில் இழுத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லித்தான் தளான பாதைகளிலே கடவுள் கடவுள் என்று சொல்லி மக்களை காண்பித்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று கத்த சொல்றான். இந்த உலகத்தில் நீ ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போவதும் இல்லை. நீங்கள் தப்பித்துக் கொள்ள ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்தான் வாசல். ஏசாயா புஸ்தகம் 26:2 பார்க்கும் போது சத்தியத்தை கைகொள்ளுகிற மக்களுக்கு இயேசு தான் வாசல். இந்த வசனத்தை சத்தியமாய் கைகொள்ளுகிற மக்களுக்கு இயேசுதான் வாசல். அந்த வாசல் வழி போங்க ஞானஸ்நான வாசல், பாவமன்னிப்பின் வாசல், பரிசுத்தாவின் வாசல். இப்படி நீங்கள் அந்த பாவமன்னிப்பு பெற்று நீங்கள் அந்த வாசல் வழி இடுக்கமான வாசல்களை கடந்து போங்க. வரும் நாட்களிலே மெல்ல மெல்ல இயேசு கிறிஸ்துவின் வாசல்களை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமே. ரோமர் புஸ்தகம் 5:2 பார்க்கும்போது கிறிஸ்துவும் மூலம்தான் இந்த வாசலை கிருபையினாலே இந்த வாசலை கண்டுகொண்டோம். கிறிஸ்துவ மூலம் கிருபையினாலே இந்த வாசலை நாம் கண்டுகொண்டோம். மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. மறந்துவிடக்கூடாது. அது கிருபையினால எல்லாருக்கும் அவர் கொடுக்கல, எல்லாரும் கண்டுபிடிக்க முடியல, எல்லாரும் அதை அறியல. ஆனாலும் அவர் சிலரை முன்குறித்திருக்கிறார், சிலரை அறிந்திருக்கிறார். அவர்களுக்கு அந்த வாசலை சரியாய் காண்பித்து கொடுத்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்துவ மூலம் அந்த கிருபை நாம் அந்த சிலாக்கியத்துக்குள்ளே போகும்படியான கிருபைகளை பெற்றுக்கொண்டு அன்பான தேவனுடைய பிள்ளை, அது கிருபையினால்தான் நாம் பெற்றுக்கொண்டோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடைய இயேசுவின் நாமத்திலே நான் வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. வெளிப்பாடு புஸ்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன 3:8 பாத்தீங்கன்னு சொன்ன இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சொன்ன பிலதெல்பிய சபையை பார்த்து சொல்றான், ஒரு திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன்.
உனக்கு கொஞ்சமெல்லாம் இருக்கலாம், உனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், உனக்கு போராட்டமாக இருக்கலாம், உனக்கு கலக்கமாக இருக்கலாம், உபத்திரம் வரலாம், பயங்கரமான உபத்திரம் வரலாம், நான்கு பக்கமாய் பிரச்சனை மேல் பிரச்சனை சாத்தான் கொண்டு வரலாம், பெருவெள்ளத்தின் இறைச்சலை உனக்கு முன்பாய் கொண்டு வரலாம், உன்னை கொண்டு போடுவேன்னு சொல்லி சத்துருக்களை ஏவி விடலாம், உன்னை வாழ வைக்க மாட்டேன்னு சொல்லி பல வழிகளில் சத்துருக்களை ஏவி உன்னை அழிக்க பார்க்கலாம். அப்படி எல்லா காரணம் வந்தாலும் நீ கிறிஸ்துவின் வழியை விட்டு மாறாதபடி உன் கொஞ்சம் பலந்தான் இருக்கு, அதிலே நீ நடப்பாயானால், அதிலே நீ வாழுவாயான கத்த சொல்லுதா, உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கேன், யாரும் பூட்ட முடியாது, யாரும் பூட்ட முடியாது. அவர் உன் கையை பிடித்து, உன் வலது கையை பிடித்து, உனக்கு எல்லா கோணலானதையும் செவ்வையாக்கி, ஏசியா 45 மாதிரி எல்லா பிரச்சனையும் மாட்டி உன்னை வலது கையை பிடித்து அவர் அழகாய் நடத்துவது பார்க்க முடியும். உன் ஜப அறையிலே வருகிறதை பார்க்க முடியும். நீ பாடும்போது வருகிறதை பார்க்க முடியும். கண்ணீர்களை வருகிறதை பார்க்க முடியும். உன் சுவிசேஷத்தில் வருகிறதை பார்க்க முடியும். உன் சபையில் அவர் வருகிறதை பார்க்க முடியும். உன் கண்ணை விசாலமாக திறந்துப்பா, ஆவிக்குரிய கண்ணாய் மாற்றிப்பா, உன் சபையில் வருகிறது பார்க்க முடியும். உன் ரூமறையில் இறங்குறது பார்க்க முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை அழகாய் வரைகிறதை பார்க்க முடியும். அவர் உன்னை மறுவப்படுத்துவதை பார்க்க முடியும். பரிசுத்தத்து மேல் பரிசம் எடுத்து நீ ஒரு இமை பொழுதில் உன் கண்கள் இந்த இடத்துக்கு மூடும்போது உடனே அந்த ஜீவன் புறப்பட்டு தேவ ராஜ்யத்துக்குள்ளே பரதேசம் இடத்துக்குள்ளே அந்த வாசலுக்குள்ளே உன்னை கொண்டு சேர்க்கும். ஆனபடி அன்பானதே பிள்ளை, நீ சீக்கிரமாய் கவனமாயிரு, ஜாக்கிரதையாறு, அந்த வாசலுக்குள்ளே நீ கடந்து வர வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுக. திகழான வாசல்களை சொல்லி பேசலாம். கிறிஸ்துவத்திலே திகழான வாசல் இருக்கு. ஒவ்வொன்று சொல்லி 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 அந்த வாசல் வழியே போகலாம் என்று சொல்றாங்க. இல்லை இல்லை, கிறிஸ்துவின் பாடுகளை சுமக்க திருச்சபை மாத்திரம் அந்த வாசலை கண்டடையும். கிறிஸ்துவின் நிந்தையை சுமக்க சபை மாத்திரம்தான் அந்த வாசலை கண்டடையும். கிறிஸ்துவின் பாரங்களை அறிகிற சபை மாத்திரம்தான் அந்த வாசலை கண்டடைய முடியும். கிறிஸ்துவுக்காக உன்னை மறிக்க கொடுப்பாயானால் அந்த வாசலை கண்ட முடியும். ஆனபடி அவரின்றி வேறொரு வாசலே கிடையாது. அல்லேலூயா. யோவான் 14 பிலிப்பு கேட்கும்போது, உம்முடைய பிதாவை எனக்கு காண்பித்து தாரும் என்று கேட்கும்போது, பிலிப்பை பார்த்து கர்த்தர் சொன்ன, இவ்வளவு காலம் என்னுடைய வந்து அறியவில்லையா என்று சொல்லி கேட்டுட்டு, நானே அந்த வழியும் நானே அந்த சத்தியம் நானே அந்த ஜீவனமாக இருக்கேன் என்று சொன்னான். அதே போல யோவான் 10:9 பார்த்தீங்கன்னு சொன்னான், நானே வாசலாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். யோவான் 10:9 படித்து பாருங்க, நானே அந்த வாசல் என்று சொல்லுகிறான். அன்பானது என்னுடைய பிள்ளையே, விழுந்து போகக்கூடாது. ஒரு பாடல் நாள் ஒன்றும் இயேசுவை பார்க்க முடியாது. ஒரு பாடல் நாளையோ ஒரு ஆராதனையினாலோ இயேசுவை பார்க்க முடியாது. மாம்சத்தில் செய்கிற உங்கள் காணிக்கைகள்னால் ஒன்றும் கொடுத்தாலும் இயேசுவை பார்க்க முடியாது. இயேசுவை பார்க்க வேணுமானால் நல்ல குணம் வேணும், நல்ல தாழ்மை வேணும், நல்ல பண்பு வேணும். உயிருக்கு உயிரா இயேசுவை நேசிக்க உனக்கு ஒரு குணம் இருந்தால் உனக்கு அதை கற்றுக் கொடுப்பா. ஏன்னு சொன்னால் சுவிசேஷத்தில் சீசர் கேட்கும்போது அநேக இடத்துல ஏன் ஊமையாய் பேசுகிறேன்னு சொன்னால், சிலர் காதிருந்தும் கேட்காதவன், கண்ணிருந்தும் காணாதவர்கள், ஹல்லேலூயா, மூக்கிருந்தும் முகராதவர்கள் என்று சொல்லி சொன்னார். கண் இருக்கிறது அதை காணுங்க, காது இருக்கிறது சரியாய் அதை கேளுங்க, கேட்டு ஏது வாசல் உண்மை என்று சொல்லி பார்த்து உலகத்திலே திகழான வாசல்களை காண்பிக்கும்போது, மக்கா மதினா கூட ஒரு வாசல் காண்பிக்கும்போது, இது ஒன்றும் வாசல் அல்ல. இயேசு மரித்தோன் உயிர் தெழும்பி அவர் பூமியிலே 3.5 கால ஊழியம் செய்யும் போது சீசர்களுக்கு கட்டளை கொடுத்தார். என்னெல்லாம் கட்டளை கொடுத்தாரோ அதையெல்லாம் நீங்கள் செய்து தேவனுக்கு முன்பாக நில்லுங்கள், தேவனுக்கு முன்பாக வாழுங்கள், ஒரு நாள் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்து அந்த வாசலை கண்டடையும்படியாக, மறுபத்தின் வாசல் வரப்போகிற நித்திய நித்திய காலமாய் நீங்கள் வாழும்படி அந்த வாசலுக்குள்ளே வர பரிசுத்தாவியை அழைக்கிறான். கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வா, கிருபையிலே மறைத்து கொள்வா. நாம் ஜெபிப்போம். அன்பு நல்ல தகப்பனே, இந்த நேரத்துக்காக சோத்திரம். இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை நினைத்து கொள்ளும், அவர்களை பத்திரமாய் காத்து கொள்ளும், கிருபையினால் தாங்கி கொள்ளும். ஆண்டுடைய பிரச்சனை அவர்களை பட்டினி வறுமை துன்பம் வியாதிகளுக்கு ஒன்றும் கொடுக்காதபடி காத்து நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.
இதை கேட்குற பிள்ளைகளை சபிக்கியமாக்கி ஜபிக்கிறேன். என்ன பெயினாக இருந்தாலும் சரி, என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, என்ன பாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த நிந்தைகளாக இருந்தாலும் சரி, எந்த வலியாக இருந்தாலும் சரி, ஏதொரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கர்த்தேஸ்வரன் நாமத்தில் நான் இவர்களை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இன்றைக்கு பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். இதை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே பரிசுத்தாவின் அபிஷேகம், கிருபையின் அபிஷேகம் நிறைவாயிருக்கும்படி நாங்கள் ஜபிக்கிறோம். நிறைவாயிருக்கும் ஜபிக்கிறாப்பா, இவர்களை கைவிடாம காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் வாசலுக்குள்ளே அவர்கள் அழகாய் நடத்து செல்லும். எங்களை இதை மட்டும் தாழ்த்துவோம். எங்களுடைய சபை விசுவாச பிள்ளைகளை இதை கேட்க அத்தனை பேர் இவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அடியன் ஜபிக்கிறாப்பா. இந்த சுருக்க வார்த்தை கேளும், என் சுருக்க ஜபத்தை கேளும் எங்கள் பரம பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.